அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெறும் நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழாவில் உரையாற்றி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் மிக சிறந்த முன்னெடுப்புகளை செய்து வருகிறோம். இருந்தாலும் இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வியினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள், கொண்டாட்டத்திற்குரிய நாளாக அமைந்திருக்கிறது. அந்த மகிழ்ச்சியோடு தான் நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறேன். உங்கள் பெற்றோருக்கு இருக்கிற அதே அக்கறையுடனும் அன்போடனும் நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லோரும் கல்வி கற்கணும், உயர் படிப்புகளுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுகிறேன். ஏன்னா கல்வி நமக்கு இங்கே ஈஸியாக கிடைச்சிடலை. ஒரு காலத்தில் கல்வி நமக்கு எட்டாக்கணி. இன்றைக்கி நாம் எல்லோரும் படிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நடத்தின ஏராளமான போராட்டங்கள் தான் காரணமாக இருக்குது. நீதி கட்சி காலத்திலிருந்து சமூக நிதியை வலியுறுத்தி வரக்கூடிய சமூக சீர்திருத்த தலைவர்களால் தான் இந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடிஞ்சது. இந்த மாற்றத்தை இன்னும் சிறப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு தூண்டுதல் அவசியம் தேவை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பெனோ செவின்னு ஒருத்தங்க, சென்னையை சார்ந்த பெண், அவர் இப்போ இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரியாக இருக்காங்க. எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க, ஆனால் இவங்களை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. இந்தியாவிலேயே முதல் பார்வையற்ற ஐஎஃப்எஸ் அதிகாரி என்ற பெருமை கொண்டவர் அவர். கடந்த 2006 அவர் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ அமெரிக்காவில் நடத்தக்கூடிய ஒரு கருத்தரங்களை கலந்துக்க நிதி உதவி கேட்டு ஒரு கோரிக்கை வச்சார். அப்போ சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த டாக்டர் பூங்கோதை அவர்களிடம் இந்த கோரிக்கை மனு தரப்பட்டுச்சு. அதுக்கான வரமுறை அரசிடம் இல்லைன்னு அதிகாரிகள் சொன்னாங்க. அன்னைக்கு நான் உள்ளாட்சி மற்றும் ஊரகத்துறையுடைய அமைச்சராக இருந்தேன். அந்த பிரச்சனை என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு. உடனடியாக ஃபெனோ செவினுக்கு தனி அரசாணை போட சொல்லி வெளியிட்டோம். அவர் அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்கான மொத்த செலவையும் அரசு ஏற்றுக்குச்சு. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் தான் அதற்கான செக்கையை கொடுத்தார். இப்போ நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னை சந்தித்த ஃபெனோசபின் அவர்கள் எங்கிட்ட வந்து வாழ்த்து பெற வந்தாங்க. இப்படி ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட், சின்னதாக ஒரு மோட்டிவேஷன், அது போதும். நம்மளோட தமிழ்நாட்டு மாணவங்க அடித்து தூள் கிளப்பிட மாட்டீங்க. இது மாதிரியான தூண்டுதல்கள் தான் நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், அனைவருக்கும் ஐஐடி போன்ற திட்டங்கள்.